ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानाम् अयग्रीवमुपास्महे श्रीलक्ष्मीवल्लभारम्भां विकनो मुनिमध्यमम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् அங்கநெடுமதில் புடைசூடையொத்தி என்னும் மணிநகரத்துலகனைத்தும் விளக்கும் ஜோதி வெங்கதிரோன் குலத்தில் கோர் விளக்காய் தோன்றி மின்முழுதும் உயக்கொண்ட வீரன் தன்னை சங்க நெடும் கருமுகிலை ராமன் தன்னை தில்லை நகர் திருச்சித்திர கூடம் தன்னுள் எங்களில் தனி முதல்வன் எம் பெருமான் தன்னை என்றுகொலோ கண்குளிரக்கானு நாளே உயர் வர உயர் நலமுடையவன் யவனவன் மயர் வர மதிநலம் மருளினன் யவனவன் அயர் வரு அமரர்கள் அதிபதி யவனவன் துயரர் சுடரடி தொழுதழல் மனநே வெங்கடநாதர் செல்வர் விளங்கிடும் ஞான சிங்கம் வேதாந்த தேசிகனார் விளங்கட்டும் என் மனதில் என்றும் பாதுகாப்பு கஷ்டம் அடித்தளம் ஆயிரம் யந்திரிகா பத்ததி பாதுகை குமிப்படலம் பாதுகை குமிப்படலம் இந்த அருமையான குமிப்படலத்திலே ஒரு பதிகமாக 10 பாசுரங்கள் தான் இருக்கின்றன. இது நாம் இப்போது அனுபவிக்க இருக்கிறோம். மேலான குமிழ் கொண்ட பாதுகையை வணங்குகிறேன். பாதத்திற்கு மேலேயும் கீழேயும் பாதுகைதான். குமிழே மேலணியாம் வேரணியும் வென்றுவதோ குலவும் பாதுகையே அடியணியாமாபரணம். மேலான குமிழ் கொண்ட பாதுகையை வணங்குகிறேன். பாதத்திற்கு மேலேயும் கீழேயும் பாதுகைதான். குமிழே மேலணியாம் வேரணியும் வென்றுவதோ குலவும் பாதுகையே அடியணியாம் ஆபரணம். இந்த பாதுகையானது குமிழ் என்ற ஒரு பகுதியை கொண்டிருக்கிறது. இரண்டு அடிநிலைகள், இரண்டு அடிநிலைகளிலும் பாதுகையை அணிந்து கொள்ளும் பொழுது அதை பற்றிக் கொள்வதற்காக பிடித்துக் கொள்வதற்காக நடக்கும் பொழுது சௌகரியமாக இருக்க வேண்டும் என்பதற்காக இரண்டு குமிழ்கள் இருக்கும். அதை கட்டை விரல் அடுத்தவர்களுக்கு இடையிலே இடுக்கிக் கொண்டு அதன் மூலம் பாதமும் பாதுகையும் இணைந்து நடையிடுவதற்கு வசதியாக இருக்கும். அந்த குமிழை பற்றி அழகான கற்பனைகள். அந்த குமிழானது உயர்ந்து இருக்கும். பாதுகை சரிசமமாக தரையோடு தரையாக இருக்கும். பாதத்தினுடைய அடிப்பகுதியாக அந்த பாதுகை இருக்கும். ஆனால் குமிழ் மட்டும் மேலே தூக்கி கொண்டு இருக்கும். மேலான குமிழ் கொண்ட பாதுகையை வணங்குகிறேன். உதக்க யந்திரிகாம் வந்தே பாதுகாம் என்னிவேசனாது உபரிய பைபதம் விஷ்ணு பிரசாதனம். மேலான குமி கொண்ட பாதுகையை வணங்குகிறேன். பாதத்திற்கு மேலேயும் கீழேயும் பாதுகைதான். திருவடிக்கு கீழே திருவடியை தாங்கிக் கொண்டு பாதுகை இருக்கிறது. அதற்கு மேலேயும் அந்த பாதுகையினுடைய அங்கமாகிய குமி இருப்பதனாலே கீழேயும் பாதுகைதான் மேலேயும் பாதுகைதான் என்று சுவாமி சாதிக்கிறார். குமிழே மேலணியாம் வேலணியும் வெண்டுவதோ அது அலங்காரமாக அழகாக இருக்கிறது. குலவும் பாதுகையே அடியணியாம் ஆபரணம். அடியிலேயும் மேலேயும் அது அந்த பாதங்களுக்கு அழகூட்டுவதாக திருவாபரணமாக அமைகிறது என்று பேசுகிறார். 802 பாசுரம், 802 பாசுரத்திலே அந்த
பாதுகையானது ஏழளிக்கிறவே இருக்கிறார். சாலி என்று சொல்கிறார். சாலி என்று சொல்லும்போது அழகை தருகிறது என்று ஒரு அர்த்தம் இருப்பதாக உச்சித சாயாம் உபரியம் என்று பேசுகிறார். அழகாகவும் சொல்லுகிறார், அழகாகவும் இருக்கிறது சொல்லுகிறார். அதே சமயத்தில் உயர்வு நவிற்சி அணியாக அந்த குமிழானது நிழல் தருகிறது என்கிறார். பாதுகையும் குமிழே பதமதற்கு எழில் நிழலாம், பதமதனை பாதுகாக்கவும் பாதுகை உதவும், பாதுகையே நீயே பாதமதில் கீழிருந்து பாதகமாம் கல்முளை கசக்கி அழிக்கின்ற. பாதுகாக்கவும் இருக்கிறது, அது அழகையும் தருகிறது என்பதற்காக எப்படி பாதுகாக்கிறது தெரியுமா? பாதுகையே நீய பாதமதில் கீழிருந்து பாதகமாம் கல் முள்ளை கசக்கி அழிக்கின்ற. பூமியிலே இருக்கக்கூடிய கல் முள் என்பவற்றை அழித்து பாதையை தெளிவாக்குகிறது, சுத்தமாக்குகிறது. எனவே உகை மாதிரி அந்த குமிழானது உயரமாக இருப்பதனாலே நிழலை தருவதாக அங்கே ஒரு கற்பனையான அதிசயோக்தியை அருள்கிறார் சுவாமி. அப்படியாக இந்த பாதுகை குமிழானது நிழலை தருகிறது என்று பேசுகிறார். ஏனென்றால் இந்த குமிழுடைய உயரத்தை பார்த்து அந்த நுனிப்பகுதி சிறிது பெருத்து இருக்கிறது. எனவே அதை குடையாக எழிலாக இங்கே பேசுகிறார். 803வது பாசுரத்திலே நீட்டிய விரல் போல இருக்கிறது என்று அடுத்த ஒரு அற்புதமான காட்சியை நமக்கு அளிக்கிறார். பாதுகையேனின் குமிழே பதவிரல்களுக்கிடையே, பாதுகையேனின் குமிழே பதவிரல்களுக்கிடையே பாதுகாப்பாய் பிடித்திடவே உதவியாய் நின்றிடுமே பரணாவாய் நீ என்றே பாருள்ளோரிந்திடவே, பரணாவாய் நீ என்றே பாருள்ளோ அறிந்திடவே, அடையாளம் காட்டும் ஆள் காட்டி விரளதுவோ, அடையாளம் காட்டும் ஆள் காட்டி விரளதுவோ. சில கிராமங்களிலே அல்லது நகரங்களிலே அந்த நகரத்துக்குள்ளே நுழையும்போது தொலைவிலிருந்து அந்த நகரத்தை பார்க்கும் பொழுது சோலைகள் தெரியும், பல மாட மாளிகைகள் தெரியும், கோபுரம் தனியாக உயரமாக இருக்கும். அந்த கோபுரத்தினுடைய காட்சி நாட்டிலே அற்புதமான காட்சி. ஒரு ஊருக்குள் நுழையும் பொழுதே நாயகனாய் நின்று நந்தகோபனுடைய கோயில் என்று பேசுவது போல கோபுரம் உயர்ந்து இருக்கும். அந்த காலத்திலே கோபுரத்தை தவிர எதுவும் உயர்ந்து இருக்காது. டவர் என்று சொன்னாலே கோபுரத்தை தான் குறிக்கும். இப்பொழுது எதையோ குறிக்கிறது. அப்படியாக அந்த உயர்ந்த கோபுரம் போலே இந்த பாதுகையுடைய குமிழானது பத விரல்கள், அந்த இரண்டு விரலுக்கு நடுவிலே கட்டை விரலும் இந்த ஆள்காட்டி விரல் என்று கையிலே சொல்லுவோம், அதே போல காலிலும் அந்த கட்டை விரலுக்கு அருகிலே இரண்டு விரலுக்கு நடுவிலே பாதுகையே நின் குமிழே பத விரல்களுக்கு இடையே பாதுகாப்பாய் பிடித்திடவே உதவியாய் நின்றிடுமே பரணாவாய் நீ என்றே பாருள்ளோ அறிந்திடவே, அடையாளம் காட்டுமாள் காட்டி விரளதுவோ. உயர்வர உயர் நலமுடையவன் அயல் வரும் அமரர்கள் அதிபதி என்று காட்டுவது போல அது உயர்ந்து முதலாவார் மூலம் அம்மூவருள் முதலாவார் முனிநீர் வண்ணன் என்று கைகாட்டுவோடு இருக்கும். 804வது பாசுரத்திலே பாதுகையே முன்பில் இடையென்ற மூன்றோடு மேலெழுந்த நின் குமுழும் சேர்ந்தே பிரணவமதே, பாதுகையே முன்பின் இடையென்ற மூன்றோடு
மேலெழுந்த நின் குமிழும் சேர்ந்தே பிரணவமதி. ஆ உ மா என்ற மூன்றான கூற்றுடனே, ஆ உ மா என்ற மூன்றான கூற்றுடனே அர்த்தமாத்திரையாய் ஒலிக்கும் நாதமனே குமிழதுவோ, அர்த்தமாத்திரையாய் ஒலிக்கும் நாதமனே குமிழதுவோ. பிரணவத்தையும் திருவடி நிலைகளையும் எடுத்து உச்சரிப்பு மாத்திரை என்று சொல்வார். எழுத்தினுடைய உச்சரிப்பு கால அளவு குரில் நெடில் என்றெல்லாம் பேசுகிறோம், அதற்கு மாத்திரை என்று சொல்வார். கால அளவு மெய்யெழுத்து வாதி மாத்திரை பிரணவத்தின் நேரம் என்பது வாதி மாத்திரையாக ஜீவாத்மா நிலையது. அதில் சாதுரி பிரணவமாகவும் குமிழ் தன்னை நியோகிப்பது பரன் என்றும் காட்டுவதால் மகாரமாகிறது. பிரணவாகார விமானத்தை எண்ணி, ஸ்ரீ ரங்கநாதனுடைய பிரணவாகார விமானத்தை எண்ணி இதை பேசுகிறார். மகாரத்திற்கும் மேலுள்ள நாதரூபமான அந்த மாத்திரை எடுத்துக்கொண்டு பரன் பகவானே என்பது பொருத்தமாக இருக்கிறது, அனுபவத்துக்கு புரியும். பாதுகையே முன்பின் இடையென்ற மூன்றோடு அந்த முன்பகுதி பின்பகுதி குமிழ் பகுதி அது பிரணவமாக இருக்கிறது. அகார உக்கார மகாரம் என்பது போல இது அந்த நாதமானது அந்த மாத்திரையாக ஒலிக்கிறது என்று மிகச்சிறந்த ஒரு தத்துவத்தை நமக்கு காட்டுகிறார். வேதாந்த தேசிகனுடைய அற்புதமான சாதனையை அழுதார். அது தசாவதார ஸ்தோத்திரமாக இருந்தாலும் சரி, பாதுகா சகஸ்தமாக இருந்தாலும் சரி, சுதர்சன அஷ்டகமாக இருந்தாலும் சரி, தத்துவத்தை எல்லாம் எளிதாக காட்டுவார் சுவாமி. அடுத்த பாசுரம் சந்திரத்தின் ஐந்தாவது பாசுரம் பகவானை பாதுகையை எண்ணி பேசுகிறார். பரமல் தல் மனோரதமாய் பாதுகையே நீயும் பரமல் தல் மனோரதமாய் பாதுகையே நீயும் மேகம் குறையாமல் வினோதமான தேரனாய் உன்னுடைய குமிழதுவும் உருளும் தேர்மும் புறத்தில் உன்னுடைய குமிழதுவும் உருளும் தேர்மும் புறத்தின் ஒளியுடைய ஏற்காலில் உன்னுடையானது ஒளியுடைய ஏற்காலின் முன்முளையாய் முன்முளையானதுவோ. பகவான் பெரிய ரகம் விருப்பமாகிய மனோரதம் அவருடைய சங்கல்பம் அது அதை பின்பற்றுவது பாதுகையாக சிறிய ரகமா. திருப்பதியிலே பிரம்மோற்சவத்திலே பெரிய சேஷவாகனம் சிங்க சேஷவாகனம் சொல்வது போல இங்கே முன்னி அந்த சிறிய ரகத்தினுடைய ஏற்றால் அந்த குமிழாக விளங்குகிறது என்று பேசுகிறார். இது ஒரு உருவமாக ஆக்கி பரமன் தன் மனோரதமாய் பாதுகையே நீயும் தான் வேகம் குறையாமல் வினோதமாக தேரான. எம்பெருமானுடைய மனோவேகத்துக்கு ஏற்ப ஏ பாதுகையை நீயும் செயலாற்றுகிறாய் என்று பேசுகிறார். உன்னுடைய குமிழதுவும் உருளும் தேர் முன்புறத்தின் ஒளியுடைய ஏற்காலின் முன்முளையாய் ஆனதுவோ, அந்த தேரினுடைய ஏற்கால் முன்முளையாக இந்த குமிழ் விளங்குகிறது. மீண்டும் மீண்டும் மனக்கண்ணிலே அந்த ஸ்ரீ சடகோபத்தை நாம் மனங்களே உருவித்து பார்த்தால் கவிந்த தாமரை போல இருக்கும். அதற்கு மேலே அந்த அழகான பாதுரைகள் இரண்டு குமிழ்கள் இருக்கும். அதை மனதிலே எண்ணி எண்ணி பார்த்து நாம் இதை ரசிக்க வேண்டும். 56வது பாசுரம் அடுத்தது. அதிலே ஒரு அற்புதமான கட்டளையை சொல்லுவதாக இங்கே அனுபவிக்கிறார் சுவாமி. அது நமக்கு ஒரு கட்டளை தருகிறது என்கிறார். 86வது பாசுரம் பாதுகையே பதவிரல்கள்
பிடிப்புக்கு உதவும் குமிழ் பாதுகையே பதவீரர்கள் பிடிப்புக்கு உதவும் குமிழ் பதவீரர்கள் பிடிப்புக்கு உதவும் குமிழ் பாரில் உள்ள பாவிகளை பயமுறுத்தல் செய்வதற்காய் பாரில் உள்ள பாவிகளை பயமுறுத்தல் செய்வதற்காய் பாவம் செய்யாதீர் தண்டிப்பேன் எச்சரிக்கை பாவம் செய்யாதீர் தண்டிப்பேன் எச்சரிக்கை பாவம் செய்யாதீர் தண்டிப்பேன் எச்சரிக்கை ஊ என்றே உயர்ந்திருக்கும் ஆள்காட்டி விரலதுவோ என்றே எச்சரிக்கை என்றே உயர்ந்திருக்கும் தண்டிப்பேன் எச்சரிக்கை என்றே உயர்ந்திருக்கும் ஆள் காட்டி விரலதுவோ எச்சரிக்கை செய்து வார்னிங் என்று சொல்லுவார்கள். பின்னாலே தண்டிப்பதற்கு முன்னாலே ஓடிவிடுங்கள் சுற்றுவிடுவேன் என்று சொல்வது போல பாதுகையே பதவீரர்கள் பிடிப்புக்கு உதவும் குமிழ் பாரில் உள்ள பாவிகளை பயமுறுத்தல் செய்வதற்காய் பாவம் செய்யாதீர் தண்டிப்பேன் எச்சரிக்கை என்றே உயர்ந்திருக்கும் ஆள் காட்டி இகழதுவோ. தீங்கு விளைப்பொருளுக்கு பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கிருதாம் அல்லவா? எனவே அந்த பாதுகையானது எச்சரிக்கிறது என்று பேசுகிறார். 807வது பாசுரம் அடுத்தது பாதுகையே நிந்தல் குமிழ் காப்புடனே காயுழைத்து பாதுகையே நுந்தன் குமிழ் காம்புடனே காப்புடைத்து காயுடைத்து வசிக்கின்றாள் பரமனவோ பதமலரில் பகவதியால் வசிக்கின்றாள் பகவதியால் மலர்கரத்தில் விளங்குகின்ற விளையாட்டு பதும மலரதுவில்லை பார்வை குப்படுகிறது. பகவதியால் மலர்கரத்தில் விளங்குகிற விளையாட்டு பதும மலரதுவென்றே பார்வைக்குப்படுகிறது. இங்கே எம்பெருமான் தன்னுடைய திருவடி மலர்களிலே பாதுகையை அணிந்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது அந்த பாதுகா தேவியாகிய லக்ஷ்மி, பாதுகா லக்ஷ்மி வணங்கக்கூடிய பக்தர்கள் எல்லாம் அடியார்கள் எல்லாம் அன்பர்கள் எல்லாம் மலர் தூவி எம்பெருமான் திருவடியை வணங்குகிறார்கள். எம்பெருமான் திருவடிக்கு திருவடி மலர்களுக்கு மலர்களை சமர்ப்பித்து தன் பக்தியை வெளிக்காத்துக் கொள்கிறார்கள். அந்த திருவடி லட்சுமி அங்கே ஒலிக்கிறாள். அவளுடைய திருக்கரங்களிலே அழகான தாமரை போல அந்த குமிழானது விளங்குகிறது என்று பேசுகிறார். திருவடி லட்சுமிக்கு பாதுகா லட்சுமிக்கு கரத்திலே தாமரை போல அந்த குமிழானது விளங்குகிறது. பகவதியால் மலர்கரத்தில் விளங்குகின்ற விளையாட்டு பதும மலர் அதுவென்றே பார்வைக்குப்படுகிறது என்று பேசுகிறார். அது உயர்ந்து இருப்பதனாலே அப்படி அதை அனுபவிக்கிறார் ஞான கண்களாலே. 808வது பாசுரம் அடுத்தது இந்த குமிழ்படலத்திலே 808வது பாசுரம் பகவான் திருவடி கீழே பாதுகை மேலே குமிழ் திருவடி நிலைகளிலே தேவர்களெல்லாம் விழுந்து வணங்குகிறார்கள். சாஷ்டாங்கமாக தண்டனித்து வணங்குகிறார்கள். அப்படி வணங்கும் பொழுது அந்த பாதுகையினுடைய குமிழானது உயர்ந்து இருக்கிறதாம். பாதுகையே பரமனவன்
பதமலரும் கீழிருந்து பாதுகையே பரமனவன் பதமலரின் கீழிருந்து பார்க்கின்றேன். இந்த குமிழ் நீண்டு உயர்கிறது. அருமையான காட்சி இது. போட்டோகிராபிக் ஐ என்று சொல்லுவோம். கட்சி கீழே சங்கம் இருப்பார் போல் என்ற ஆண்டாளில் அந்த எண்ணம் இங்கே வர வேண்டும். கீழே கோப்புடைய சிங்காசனத்தின் கீழே இருக்கிறார்கள். கீழிருந்து மேலே பார்க்கும் பொழுது அந்த திருவடி நிலைகளுடைய குமிகள் உயர்ந்து இருக்கின்றன. கரங்கரை விளக்கம் போல அது உயர்ந்து இருக்கிறது. அதை பார்க்கிறார்கள். பாதுகையே பரமனவன் பதமலரின் கீழிருந்து பார்க்கின்றேன். இந்த குமிழ் நீண்டு உயர்கிறது. பதமலரின் கீழிருந்து பார்க்கின்றேன். இந்த குமிழ் நீண்டு உயர்கிறது. நின்று பார்த்தால் குமிழுடைய முடி தெரியும். ஆனால் கீழிருந்து பார்த்தால் குமியின் முடி தெரியாது, வீச்சு தான் தெரியும். அதனால பேசுகிற பாதுகையே பரமனவன் பதமலரின் கீழிருந்து உபரி விநீதஸ்ய கேசவாங்கிரே உபரி பதாவணியந்திரி காத்விகாத்வம். பாதுகையே பரமனவன் பதமலரின் கீழிருந்து பார்க்கின்றேன். நிந்தன் குமிழ் நீண்டு உயர்கிறது. பதமலரின் மேலோ நீண்டிருக்கும் உண்மை பதமலரின் மேலோ நீண்டிருக்கும் உண்மேன்மை பணிகின்ற தேவர் முடிப்படுவதனால் உயர்ந்திடுமோ. தேவர்கள் திருவடிகளே வணங்குகிறார்களே, இந்த திருவடி நிலைகளிலே தேவருடைய முடிப்படுகிறதே என்ன ஆச்சரியம் என்றால், அந்த பாதுகை அடிநிலைகளுடைய குமிகளானது எம்பெருமான் திருவடியை விட உயரமாக இருக்கிறது. எனவே திருவடி கூட அந்த பாதுகைக்கு அடக்கமாகத்தான் இருக்கிறது என்பது போன்ற ஒரு எண்ணம் தோன்றும்படி பேசுகிறார் சுவாமி. பதமலரின் மேலும் நீண்டிருக்கும் உண்மேன்மை பணிகின்ற தேவர் முடிப்படுவதனால் உயர்ந்திடுமோ. 809வது பாசுரம். மலர் மகள் அணைக்கின்ற மலர் பாதம் கிரீடமதை மணியான பாதுகையே மகாரணியோ நீயே. மலர் மகள் அணைக்கின்ற மலர் பாதம் கிரீடமதை மலர் மகள் அணைக்கின்ற மலர் பாதம் கிரீடமதாய் மணியன பாதுகையே மகரணியோ நீயே. மணியன பாதுகையே மகரணியோ நீயே. ஓங்கி உயர்ந்திருக்கும் நின் குமிழும் ஒளிர் கூடையாய். ஓங்கி உயர்ந்திருக்கும் நின் குமிழும் ஒளிர் கூடையாய் தோன்றும் எந்தனுக்கு தூயவளே பாதுகையே. தோன்றும் எந்தனுக்கு தூயவளே பாதுகையே. மலர் மகள் அணைக்கின்ற மலர் பாதம் கிரீடமதாய் மணியன பாதுகையே மகரணியுனியே. இங்கே 809வது பாசுரத்தில் குமி குடையாக நிற்கிறது. லட்சுமிக்கு மிகவும் பழக்கமான, மகாலட்சுமிக்கு மிகவும் பழக்கமான பெருமாள் திருவடி. அந்த திருவடியை இந்த பாதுகையாக தாங்குகிறது. அந்த திருவடியினுடைய திருவடி நிலைகளினுடைய உயர்ந்த குமிழ்கள் எப்படி காட்சியளிக்கிறது? ஏக சக்கராதிபத்தினி என்பது போல, பட்ட மனுஷையைப் போல தனியாக தெரிகிறதாம். ஏக சக்கராதிபதி ஸ்தானம்
எம்பெருமானுக்கு மகாலட்சுமியுடைய ஆதரவோடு அமைந்திருப்பதனாலே இந்த பாதுகையானது மகாராணியாக பாதுகா மகாராணியாக ஆகிறது. மலர் மகள் அணைக்கின்ற மலர்பாதம் கிரீடமத மணியான பாதுகையே மகாராணியும் நீயே ஓங்கி உயர்ந்திருக்கும் நின் குமிழும் ஒளிரு கொட்டாய் ஓங்கி உயர்ந்து இருக்கும் நின் குமிழும் ஒளிர்குடையாய் தோன்றும் எந்தனுக்கு தூயவளே பாதுகையே மரமகள் நினைக்கின்ற மலர்பாதம் கிரீடமதாய் மணியான பாதுகையே மகாராணியும் நீ. சாம்ராஜ்ய சம்பத அனுரூப விவாத பத்திரம் என்று பேசுகிறார்கள். மலர்மகள் அணைக்கின்ற பிராட்டிக்கு உரிய பாதத்துக்கு இந்த குமிழானது கீழம் போல விளங்குகிறது. ஆகையினாலே பாதுகை பாதுகாதேவி மகாராணி ஆகிறாள். இதைத் தவிர அது அழகான சக்கரவர்த்தி என்றால் குடை நிழலிலிருந்து குஞ்சரம் ஊர்ந்தோர் என்று சொல்வார்கள் அல்லவர். ஏக சக்கராதிபதி என்று சொல்வார்கள் அல்லவர். அதுபோல இது குடையாகவும் அந்த குமிழானது காணப்படுகிறது என்று பேசுகிறார் சுவாமி 809வது பாசுரத்திலே. இந்த குமிழ்படலத்தினுடைய நிறைவு பாசுரமாக 810வது பாசுரம் வருகிறது. அந்த பாசுரத்திலே கதிமதியம் போல் முகத்தான் என்று எம்பெருமானை பேசும் பொழுது தினக குல கமல திவாகரா என்று ஸ்ரீரங்க சூரியனாகவும் ஸ்ரீரங்க சந்திரனாகவும் ரங்கநாதன் காட்சியளிக்கிறான். இங்கே சந்திரனாக பேசுகிறார்கள். ராமச்சந்திரன் அல்லவா சக்கரவர்த்தி திருமணி அழைப்பார்கள். அடித்தளத்துடன் இணைந்த அந்தரங்கன் சந்திரன்தான் அடித்தளத்துடன் இணைந்த அந்தரங்கன் சந்திரன் அடித்தளமேனியோ அழகான மூன்றாம் பிறைதான் அடித்தளத்துடன் இணைந்த அந்தரங்கன் சந்திரன் ரங்கநாதன் சந்திரனைப் போல விளங்குகிறான். ரங்கச்சந்திரனாக இருக்கிறான். அதிலே பாதுகையானது மூன்றாம் பிறை போல இருக்கிறதாம். அதில் குமிழே நுனி உயர்ந்த பிறையாகும் நன்மையதே அதில் குமிழே நுனி உயர்ந்த பிறையாகும் நன்மையதே. கிராமத்திலே விவசாயிகள் மூன்றாம் பிறையை பார்ப்பார்கள். அதை பார்ப்பதற்காகவே கவம் இருப்பார்கள். இங்கே ஸ்ரீரங்கச்சந்திரனாகிய அழகிய மணவாளன் ரங்கநாத பெருமான் அந்த பாதுகையை அணிந்து கொண்டு வரும் பொழுது அந்த பாதுகையானது மூன்றாம் பிறை சந்திரன் போல இருக்கிறது என்று சொல்லி அந்த மூன்றாம் பிறை சந்திரன் அதற்கு இரண்டு முனைகள் இருக்கும். அந்த முனைகள் உயர்வாக இருக்கும். அதற்கு கூட கிராமத்திலே விவசாயிகள் சொல்லுவார்கள் மீன் மீனாடு தெற்குயர மத்தற்றும் வடக்குயர தான் மகர கும்பம் சரியாக இல்லாமல் போனால் அன்னம் அரிதாகிவிடும் என்ற ஒரு பாட்டை சொல்லுவார்கள். அதாவது பிறையினுடைய இரண்டு முனைகளை பற்றி அது வடக்கே உயர்ந்திருக்கிறதா தெற்கே உயர்ந்திருக்கிறதா. எனவே வடக்கே ஒரு முனை உயர்ந்து தெற்கே இன்னொரு முனை இருந்தால் அது தெற்கே உயர்ந்து வடக்கே இருந்தால் அதற்கெல்லாம் பலன் சொல்லுகிறார்கள். அது மேஷ மாசத்திலே எப்படி இருக்க வேண்டும் ரிஷப மாசத்திலே எப்படி இருக்க வேண்டும். மீனம் ஆடு என்று சொல்லும் போது மேஷம் மீன் ஆடு தெற்குயர மேஷ மாசத்திலும் மீன மாசத்திலும் தெற்கே உயர்ந்திருக்க வேண்டுமாம். மற்றெட்டும் வடக்குயர மற்ற எட்டு மாதங்களும் வடக்கே உயர் வடக்கு முனை உயர்ந்திருக்க வேண்டுமாம். அதற்கு பிறகு மகர கும்பங்களிலே சரியாக இருக்க வேண்டுமாம். இப்படி இருந்தால் உலகத்திலே தீங்கின்றி நாளெல்லாம் திங்கள் மும்மாறி பொழியும் என்று ஒரு வானசாத்திர பாடல் கூறுகிறது. அதுபோல இங்கே அந்த மூன்றாம் பிறை சந்திரனை பார்த்து ரங்கச்சந்திரன் அதிலே அந்த அடித்தளத்தோடு இணைந்த
திருவடிகள், திருவடி நாங்களே எல்லாம் கந்தனை போல ஒளிகிறது எல்லாம் சொல்லுவார்கள். எனவே மூன்றாம் பிறையாக அந்த பாதுகை விளங்குகிறது. அதில் குமிழே நுனி உயர்ந்த பிறையாகும் நன்மையதே, அதில் குமிழே நுனி உயர்ந்த பிறையாகும் நன்மையதே, அழகுடனே அனைவர்க்கும் ஆனந்தம் அளிக்கிறது. அடித்தளத்துடன் இணைந்து அந்தரங்க சந்திரந்த அடித்தளமே நீயோ அழகான மூன்றாம் பிறை, அதில் குமிழே நுனி உயர்ந்த பிறையாகும் நன்மையதே, அழகுடனே அனைவர்க்கும் ஆனந்தம் அளிக்கிறது. அடுத்தது ரேகா பத்ததி என்று 27வது பகுதி அனுபவிக்க இருக்கிறோம். ரேகை படலம் இப்பொழுது அனுபவித்தது குமிப்படலம். மங்களம் கோசலேந்திராய மகனீய குணத்வயே சக்கரவர்த்தினோ ஜாய சர்வம் மங்களம் சிறந்திரும் ஞான சிங்கம் சீர்மிகு குணங்கள் கூட்டம் வேதாந்த குருவாய் தோற்றம் வெங்கடநாதன் போற்றி லட்சுமி வல்லப சங்கல்ப வல்லபாய மகாத்மனே ஸ்ரீமத் விகனசே பூயாத் ஸ்ரீ நித்தியமங்கலம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.